பொய் புழுகு புனை சுருட்டுக்காகவே தமிழில் ஒரு பத்திரிகை வெளிவருகிறது என்று சொன்னால் அது துக்ளக் பத்திரிகை தான். தேசபக்த RSS அப்படின்னு தலைப்போட்டு தலைப்பே அதுதான். தேசவிரோத பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் தேசபக்த தேசபக்திக்கும் நம்ம RSSக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. விடுதலை போராட்டத்தில் எத்தனை RSS தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அந்த பட்டியலை கேட்டால் திரு திருன்னு முழிக்கிறாங்க. பாகிஸ்தானை பிரித்து தனிநாடு கேட்டது முகமது அலி ஜின்னா அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே இந்துக்களுக்கு ஒரு நாடு, முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு என்று இரு நாடு கருத்தியலை முதலில் முன்வைத்தவர்கள் குருமூர்த்தி RSS சம்பந்தமாக கூச்சமே இல்லை. வண்டி வண்டியாக ஏற்றி விடுறார். ஒரு படத்தில் கோவை சரலால் சொன்னார்கள், என்னை வந்து காரக்குடியில் கூப்பிட்டாக, பரமக்குடியில் கூப்பிட்டாக, என் கரகம். அம்பேத்கர் வந்து பார்த்துட்டு, இங்கே அடடா RSS முகாமில் ஜாதி வித்தியாசமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு பாராட்டிட்டு போனாராம். அம்பேத்கர் இந்த இந்து மதத்தை கிளின்னு கிழிச்சார். அது மட்டும் இல்லை, இந்த மனுங்கிறவன் மட்டும் என் கையில் சிக்கினான்னா இந்த நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாங்க பாருங்க, அதுதான் RSS கதை. அது வெளிப்படையான ஒரு அமைப்பே அல்ல. பாஜக கூட ஒரு அரசியல் கட்சி கிடையாது. RSSனுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக. VHP-ம்பாக, பஜ்ரங் தள்பாக, இந்து முன்னணிம்பாங்க, இந்து மக்கள் கட்சியும்பாங்க, அனுமார் சேனை அப்படிம்பாங்க. இனியா அதுக்குன்னு கேட்டால் எங்க இது யார், நான் யாருமே தெரியலங்க, நான் கிடையாதுன்ட்டு போயிட வேண்டியது. இந்த RSSனுடைய வரலாறு என்பதே முழுக்க முழுக்க துரோகத்தினுடைய வரலாறு தான். சாவர்கர் எத்தனை தடவை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. ஒரு விஷ கிருமிகளுடைய கூட்டம் தான் அந்த இந்துத்துவ கூட்டம். இதில் இந்து மதம் என்கிற பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு சாவர்கருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் ஒரு நாத்திகர்னு சொல்லியிருக்கிறார். இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. எந்த மக்களினுடைய இயல்பாக இருக்கிற மத நம்பிக்கையை ஒரு மத வெறியாக மாற்றி அதிலே அரசியல் ஆதாயம் தேடுகிற கூட்டம். துக்ளக் பத்திரிகையை ஒரு காலத்தில் சோ ராமசாமி அவர்கள் நடத்தி வந்தார்கள். அவருக்கு பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த பத்திரிகையை கைப்பற்றி இப்பொழுது நடத்தி வருகிறார். அதில் பொய் புழுகு புனை சுருட்டுக்காகவே தமிழில் ஒரு பத்திரிகை வெளிவருகிறது என்று சொன்னால் அது துக்ளக் பத்திரிகை தான். சோ இருந்த காலத்திலேயே அது ஒரு RSS பாஜக ஆதரவு பத்திரிகை தான். சோ கொஞ்சம் அதை நாசுக்கா செய்வார். நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி அது அப்பட்டமாக, ஏன்னா இவருக்கு வந்து அவரளவுக்கு நகைச்சுவையெல்லாம் வராது. இவர் அதை வெளிப்படையாகவே செய்கிறார். ஒரு கட்டுரை படித்தேன், குருமூர்த்தி SG என்று தன்னுடைய இன்சியலை போட்டு அதே நேரத்தில் தன்னுடைய படத்தையும் போட்டு அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். அது என்னென்னா, சமீபத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு ஒன்றிய அரசினால் தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு அந்த அமைப்பு குறித்து நமக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனால் ஒரு அமைப்பை தடை செய்வதால் மட்டும் அவர்களுடைய செயல்பாட்டையோ கருத்தியலையோ முடக்கிவிட முடியாது என்பது தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை ஒரு தேசவிரோத அமைப்பு என்கிற முத்திரை குட்டுகிற அதே நேரத்தில் தேசபக்த RSS அப்படின்னு தலைப்போட்டு தலைப்பே அதுதான். தேசவிரோத பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் தேசபக்த தேசபக்திக்கும் நம்ம RSSக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. விடுதலை போராட்டத்தில் எத்தனை RSS தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அந்த பட்டியலை கேட்டால் திரு திருன்னு முழிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் தான் RSS காரர்கள். இப்போ கம்யூனிஸ்ட்களை கேட்டிங்கன்னா ஒரு நேரத்தில் 100 பேரை சொல்ல முடியும். அந்தமான் சிறையில் அதிகமாக இருந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள், அதிகமான ஒடுக்குமுறைகளை சந்தித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள், அதே போல் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் இவங்க என்னென்னா, RSS இருக்கட்டும், அன்றைக்கி இந்து மகா சபையாக இருக்கட்டும், சாவர்கராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே விடுதலை போராட்டத்தை சிதைத்தவர்கள். விடுதலை போராட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து போராடிய பொழுது முதன் முதலாக நம்ம நினைக்கிறோம் முகமது அலி ஜின்னா தான் ரெண்டு நாடு கேட்டார் அப்படின்னு. ஒன்றுபட்ட இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்து தனிநாடு கேட்டது முகமது அலி ஜின்னா அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே இரு நாடு என்பதை முதலில் வைத்தவர்கள், அதாவது இந்துக்களுக்கு ஒரு நாடு, அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு என்று இரு நாடு கருத்தியலை முதலில் முன்வைத்தவர்கள் RSS காரர்கள் தான். இந்த கட்டுரையில் குருமூர்த்தி RSS சம்பந்தமாக கூச்சமே இல்லை. வண்டி வண்டியாக ஏற்றி விடுறார். இறந்து போனவங்க பேர்லெல்லாம் ஒரு படத்தில் கோவை சரலால் சொன்னார்கள், என்னை வந்து காரக்குடியில் கூப்பிட்டாக, பரமக்குடியில் கூப்பிட்டாக, என் கரகம் அப்படிங்கிற மாதிரி RSS-ஐ காந்தி பாராட்டுறாரு, நேரு பாராட்டுறாரு, அம்பேத்கர் பாராட்டுறாரு, ஜெயபிரகாஷ் நாராயணன் பாராட்டுறாரு, ராம்மனோகர் லோஹியா பாராட்டுறாரு. எல்லாரும் பாராட்டுற ஒரு அமைப்பை எதுக்கு இந்தியாவில் ரெண்டு தர தடை செஞ்சாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, காந்தி தன்னை வந்து கொலை செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சே பாராட்டிட்டார் போல தெரியுது. காந்தி பாராட்டினாராம். அவங்க அடிக்கடி விடுற ஒரு கதை, RSS முகாமுக்கு காந்தி வந்தாராம், அநேகமாக ராமர் பாலம் வழியாக வந்திருப்பார் நினைக்கிறேன். வந்து இவ்வளவு கட்டுப்பாடா, இவ்வளவு தேசபக்தியா. ஆனால் காந்தி வந்து பார்த்துருக்கிறார், இதுகளை பார்த்தோன்னே முடிவு கொண்டுட்டார், இது முகலட்சணமே சரியில்லையே,
இவங்க நடவடிக்கைகளில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இவங்களால் மிகவும் கொண்டாடப்படுபவர் சர்தார் வல்லபாய் படேல். அவர் ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது தான் மகாத்மா காந்தியினுடைய படுகொலையை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளில் பட்டேலுக்கே ஒரு வகையான சந்தேகம் இருந்திருக்கிறது. இவங்க சொல்கிற இன்னொரு கதை, அம்பேத்கரிய ஆய்வாளர்களே அதை கடுமையாக மறுக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு வந்து அம்பேத்கர் சொன்னாராம், இப்போ வந்து அம்பேத்கரையும் மோடியையும் ஒப்பிட்டு ஒரு புத்தகம் வந்திருக்கு, அதுக்கு நம்ம இசைஞானி கூட ஒரு முன்னுரை எழுதி கொடுத்துருக்காரு, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அம்பேத்கர் வந்து பார்த்துட்டு இங்கே அடடா ஆர்எஸ்எஸ் முகாமில் ஜாதி வித்தியாசமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு பாராட்டிட்டு போனாராம். அப்போனா அம்பேத்கர் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துருக்கலாமே, இவங்க தான் அம்பேத்கருக்கு முன்னாலே அம்பேத்கர் இந்த இந்து மதத்தை கிளி கிளின்னு கிழிச்சார். நான் ஒரு இந்துவாக இந்து மதம்னு சொல்கிறதுங்கிறது இவங்க சொல்கிற இந்துத்வா சனாதன மதம், சாதாரண எளிய இந்துக்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் என்ன சொன்னார், நான் ஒரு இந்துவாக பிறந்தேன் ஆனால் நான் ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புத்த மதத்தை தழுவினவர் அம்பேத்கர். அது மட்டும் இல்லை, இந்த மனுங்கிறவன் மட்டும் என் கையில் சிக்கினான்னா அவன் தொண்டையை கடித்து துப்பி புருவேன் அப்படின்னார். ஆனால் இவங்க மனுவுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாளுங்க. ஆனால் அம்பேத்கர் பேரில் வராத அம்பேத்கரை முகாமுக்கு கூப்பிட்டு வந்து அவரை சுற்றி காட்டி அம்பேத்கர் வந்து அவ்வளவு பாராட்டினார். அதே அம்பேத்கர் நடத்திய ஜனதா என்கிற பத்திரிகையில் ஒரு கடிதம், ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கு. அதில் ஆர்எஸ்எஸ் முகாம்களில் எப்படியெல்லாம் ஜாதி வேறுபாடுகள் பார்க்கப்படுகிறது, ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி ஒதுக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து விரிவான கட்டுரை எழுதியிருக்காங்க. நீங்கள் அந்த கட்டுரைக்கு போக வேண்டாம். இப்போ ஆர்எஸ்எஸில் நீண்ட காலமாக இருந்து வெளியே வந்த கேரளத்தைச் சேர்ந்த சுதீஷ் மின்னி ஒரு கட்டுரை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நரக மாளிகை அப்படிங்கிற பெயரில் அந்த புத்தகம் தமிழ்லையும் வெளிவந்திருக்கு. அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு நாக்பூருக்கு போனேன், அங்கே வெளிப்படையாக போனவுடனே கேட்குற முதல் கேள்வி நீ என்ன ஜாதி என்பது தான். ஆர்எஸ்எஸ் என்பதே பிராமணிய சனாதனத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். அவங்களுக்கு அர்த்தசாஸ்திரத்தை பேசுவாங்க, சனாதனத்தை பேசுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, அம்பேத்கர் போய் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கியா, சமத்துவபுரம் மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சுதீஷ் மின்னி சொல்கிறாரு, போன உடனே ஜாதி பேரைத்தான் கேட்பாங்க, ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் அல்லது பிற்படுத்தப்பட்டவராக இருந்தால் அவர்களை ஒதுக்குவார்கள். தெளிவாக சுதீஷ் மின்னி இன்னைக்கு எழுதியிருக்கிறார். இப்போ ஆர்எஸ்எஸை பற்றி துக்குளக்கட்டுரையை படித்து யாராவது குழம்பி போயிருந்தால் அவர் மூணு புத்தகத்தை சிபாரிசு பண்ணுறேன். ஒன்று, ஏஜி நூரணி ஆங்கிலத்தில் எழுதி ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கே ஒரு அச்சுறுத்தல் என்கிற புத்தகத்தை விஜயசங்கர் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு, அதே போல் கன்னடத்தில் ஒரு புத்தகம் தேவனூர் மகாதேவா அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகம் ரொம்ப பரபரப்பாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. கர்நாடகத்தில் பிஜேபி ஆட்சி இருந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் ஆழமும் அகலமும் அப்படின்னு கிளி கிளி கிழிச்சிருக்கிறார். நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு என்ன ஒன்றுன்னா, இந்த நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாங்க பாருங்கள், அதுதான் ஆர்எஸ்எஸ் கதை. அது வெளிப்படையான ஒரு அமைப்பே அல்ல. பாஜக கூட ஒரு அரசியல் கட்சி கிடையாது, ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக. பிஎச்சிபியும்பாக, பஜ்ரங் தள்பாக, இந்து முன்னணியும்பாங்க, இந்து மக்கள் கட்சியும்பாங்க, என்னென்னமோ அனுமார் சேனை அப்படிம்பாங்க. இனி அதுக்குன்னு கேட்டால் ஏங்க இது யார், நான் யாருன்னு தெரியலங்க, நான் கிடையாதுன்ட்டு போயிட வேண்டியது. இதுதான் ஆர்எஸ்எஸ் பண்ணுற வேலை. காந்தியை பற்றி காந்தி வந்து பாராட்டினா அந்த சொல்கிறீங்கல்ல, காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. அதில் எழுதுகிறார் குருமூர்த்தி, காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் தலையிட்டு தான் ஆர்எஸ்எஸ் மீதான தடையை நீக்கினாராம். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது தெய்வத்தின் குரல் அப்படின்னு. ஆனால் இவர் போய் தான் பட்டேல்கிட்ட பேசி ஆர்எஸ்எஸ் மீதான தடையை நீக்கினதை யார் சொல்கிறா, ஜெயேந்திர சரஸ்வதி. அவர் வந்து மகா பெரியவரே போய் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வாதாடி பட்டேல்கிட்ட சொல்லி நீக்க வச்சதே மகா பெரியவர் தான் அப்படின்னு குருமூர்த்தி சொன்னால் உண்மையாக தான் இருக்கும். குருமூர்த்தி யாரை சாட்சிக்கு சொல்லி சொல்கிறாருன்னா சோவை சொல்கிறார், சோ எழுதியிருக்கார் அப்படி அப்படின்னு. அப்போல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் தெய்வத்தின் பிரதிநிதியாக அங்கே இருக்காங்கன்னு நம்ம நினைக்கல, சில அப்பாவிகள் நம்புகிறாங்க. ஆனால் அவங்க வந்து யாருக்கு வேலை பார்க்குறாங்க, ஜெயேந்திரர் விஹெச்பியினுடைய ஒரு பிரதிநிதியாகவே இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வரலாறு என்பதே முழுக்க முழுக்க துரோகத்தினுடைய வரலாறு தான். சாவர்கர் எத்தனை தரம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு, எழுதி கொடுத்துட்டு பிரிட்டிஷாருக்கு உதவி பண்ணார். காந்தி படுகொலையில் சாவர்கர் ஏன் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆய்வுகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதில் பட்டேலே என்ன நினைச்சதாக சொல்கிறாங்க அப்படின்னா, சாவர்கர் தண்டிக்கப்பட்டால் தீவிர இந்து அமைப்புகள் கோபமாகி அது இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும் என்பதற்காக தான் விசாரணையை ஒரு சைஸாக கொண்டு வந்து போயிருப்பாங்க போல இருக்கு. காந்தி படுகொலை குறித்து அமைக்கப்பட்ட கபூர் கமிஷன் சொல்லுது, இதில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பங்கு குறித்து சரியாக விசாரிக்கப்படவில்லைன்னு கபூர் கமிஷன் சொல்லுது. இப்போ ரெண்டு சமூக ஆய்வாளர்கள் புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கருத்தியல் தானே அண்ணல் காந்தியை படுகொலை செய்தது,
இதை சொன்னால் வந்து இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நாதராம் நாயக் கோட்சேயினுடைய தம்பி கோபால் கோட்சே, ராகுல் காந்தி வந்து காந்தி கொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னவொடனே அவதூறு வழக்கு போட்டாங்க. இதே மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு பாஜகவினுடைய தலைவராக இருந்த எல்கே அத்வானி கோட்சேக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ உயிரோடு இருந்த கோட்சேயினுடைய தம்பி கோபால் கோட்சே அவர் ஃப்ரெண்ட்லைன் நேட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார், அத்வானி கோழைத்தனமாக பேசுகிறார், நாங்கள் எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ்னால் வளர்க்கப்பட்டவர்கள். நாதராம் நாயக் கோட்சே எதுக்காக ஆர்எஸ்எஸ்ல இல்லைன்னு சொன்னார்னா, இந்த காந்தி கொலையில் கோல்வால்கருக்கு சிக்கல் வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக சொன்னாரே தவிர, மற்றபடி எப்பவுமே ஆர்எஸ்எஸ் தான், எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் தான், சாவர்கர் தான் எங்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு கோபால் கோட்சே தெளிவாக சொல்கிறார். இதை சொல்ல போனால் கோபம் வருது. இப்போ சமீபத்தில் விஜயதசமியுடைய ராம்லீலா நடத்துவாங்க. ராம்லீலானா ராவணனை உருவபூமியை செஞ்சு வச்சு எரிக்கிறது. ராவணனையே இன்னமும் தெய்வமாக கும்பிட்ற ஒரு பகுதி மக்கள், ஆதிவாசி மக்கள் இருக்காங்க. இவங்க வந்து அதை கொண்டாடுறாங்கன்னு வைங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொல்கத்தாவில் என்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னா, அரக்கர் மூஞ்சிக்கு பதிலாக காந்தி மூஞ்சியை வச்சு விட்டுருக்காங்க. காந்தியை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல, அரக்கராக தான் காந்தியை பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால், காந்தி படுகொலை செய்யப்படுவதற்கு 3 மணிக்கு முன்னாலேயே செய்திகளை முந்தி தருவது வாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க போஸ்ட் அடிச்சு ரெடியாக வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி காந்தி ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது என்று நாடு முழுவதும் இருந்து ஆர்எஸ்எஸ்காரங்க ரெடியாக இருந்தாங்க. காந்தி கொலை செய்யப்பட்ட உடனேயே இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் அப்படின்லாம் செய்தி இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பாஜகக்காரங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தயாரிப்பு தான். எச் ராஜா உட்பட எல்லாமே ஆர்எஸ்எஸ்ல இருந்து, நீ இங்கே போ, நீ வந்து விஹெச்பிக்கு போ, நீ பஜ்ரங் தளுக்கு போ, நீ பாஜகவுக்கு போ. அதனால தானே இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடக்குது. காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு அங்கே இருக்கிற பாஜக அமைச்சரே பேண்ட்டை முந்தையெல்லாம் ஆப்ட் ஹவுஸில் தான் போட்டிருப்பாங்க, இப்போ தான் ஃபுல் பேண்ட்டு போடுறாங்க. ஃபுல் பேண்ட்டு போட்டுக்கிட்டு பார்த்தா முந்தையெல்லாம் ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு கம்பு எடுத்துகிட்டு போவாங்க. பண்ணுறது பூரா டிகால்ட்டி வேலைகள். ஆனால் இது ஒரு தேசபக்த அமைப்புன்னு குருமூர்த்தி அப்படியே பொங்கி வழிஞ்சிருக்கிறார். இங்கே தமிழ்நாடு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் டெல்லியில் தங்கியிருந்த பொழுது பசுமாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்தினாங்க. அதில் பாதி பேர் நிர்வாண சாமியார்கள். அன்னைக்கு காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்குது. எங்கள் கட்சி தலைவர் காமராஜர் தான், கட்சி கருத்தை அவற்ற போய் கேளுங்கன்ட்டாங்க. உடனே கருப்பன் காமராஜரை கொள்ளு அப்படின்னு கூச்சல் போட்டுக்கிட்டு காமராஜர் இருந்த வீட்டுக்கே தீ வச்சாங்க. ஒரு நல்வாய்ப்பாக பெருந்தலைவர் இன்றைக்கு உயிர் தப்பினார். இதை ஆர்எஸ்எஸ்ஸால் மறுக்க முடியுமா? அந்த சாமியார்களுக்கு பின்னால் இருந்தது யார்? காமராஜர் மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் மண்டைக்காடு கலவரம், அதை தொடர்ந்து அன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் டெல்லிக்கு போயிருக்கார். நீங்கள் ஏன் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சில சாமியார்கள் போய் எம்ஜிஆர்டையே வம்புழுத்துருக்காரு. எம்ஜிஆர் பார்த்தா சினிமாவில் பயப்படுவாங்க, ஆனால் நேராக டெல்லியிலேயே போய் எம்ஜிஆர்டையே வம்புழுத்துருக்காங்க. எம்ஜிஆர் சொல்கிறாரு, இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க நல்லவங்க கிடையாது, காந்தி படுகொலையில் சம்மந்தப்பட்டவர்கள். அதேபோல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனே ஆர்எஸ்எஸ் மீண்டும் தடை செய்யப்பட்டது. 2 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்டதுன்னா அது தேசபக்திக்காக தடை செய்யப்பட்டது. 1, காந்தி படுகொலையில் சம்மந்தப்பட்டதுனால. 2, பாபர் மசூதி இடிப்புக்காக ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதில் தொடர்பு படுத்தப்பட்டு தடை செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி முற்போக்காளர்கள் ஜனநாயகமாக பேசக்கூடியவர்களை தொடர்ந்து படுகொலை செய்யறது பூரா என்ன கருத்தியல்? இவர்களுடைய இந்துத்துவ கருத்தியல் தான். இன்னும் சொல்ல போனால் இவங்க இந்த இந்தியாவை நம்புறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. இந்திய அரசியல் சாசனத்தையே மதிக்காதவங்க. மனு சாஸ்திரத்தை தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டமாக கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறவங்க. இந்த மூவர்ண கொடி நம்ம மதிக்கிறோம், நம்ம தேசிய கொடி. ஆனால் அவங்க இந்த கொடி கிடையாது, எங்கள் கொடி காவி கொடி. நாங்கள் வந்து ஹிட்லர் தான் இவங்களுடைய முன்னோடி. ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மீது, கிறிஸ்துவ மக்கள் மீது இப்போ சமீபத்தில் என்ன பேசினார் மோகன் பகவத்து? மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் ஒரு சமச்சீரான நிலைமை வேண்டும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஜனங்க அததுகளே பாவம் குடும்பத்தை கட்டுப்படுத்திருச்சுங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்களுக்கு மட்டும்தான் குடும்ப கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, சிறுபான்மை மக்களுடைய மக்கள் தொகையும் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷ கிருமிகளுடைய கூட்டம்தான் அந்த இந்துத்துவ கூட்டம் என்பது. இதில் இந்து மதம் என்கிற பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு, இன்னும் சொல்ல போனால் சாவர்கருக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் நான் ஒரு நாத்திகர்னு சொல்லியிருக்கிறார். இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. எந்த மக்களினுடைய இயல்பாக இருக்கிற மத நம்பிக்கையை ஒரு மத வெறியாக மாற்றி அதிலே அரசியல் ஆதாயம் தேடுகிற கூட்டம் துக்குளக் பத்திரிகை ஒரு ஆர்எஸ்எஸ் பற்றி விஜயபாரதமாக மாறி, ஆர்கனைசேஷனுடைய தமிழ் பதிப்பாக மாறி ஆர்எஸ்எஸ் அவர் பாராட்டினார், இவர் பாராட்டு. இன்னும் ஆதாரம்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கும் காந்தி படுகொலைக்கும் இருக்கிற தொடர்பு குறித்து வண்டி வண்டியாக ஆதாரம் இருக்குது. எனவே ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் தேசபக்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற இந்தியாவே அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது, அவங்க அகண்ட பாரதம் அப்படிங்கிறாக. நம்ம வந்து சிந்துச்சமொழி நாகரிகம், வைகை நாகரிகம், காவேரி நாகரிகங்கிறோம். அவங்கள கேட்டால் சரஸ்வதி நாகரிகம்ங்கிறாங்க. சரஸ்வதி இந்தியா ஓடுதுன்னு கேட்டால் அது பூமிக்கு அடியில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. எனவே ஒரு சனாதனத்தை, ஜாதிய அடுக்கை, தீண்டாமையை, பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்துகிற கருத்தியலை தாங்கி பிடிப்பது தான் ஆர்எஸ்எஸ். விடுதலை போராட்டத்திலே பங்கேற்காதவர்கள், நாடு விடுதலை பெற்ற பிறகு தேசத்தினுடைய கட்டுமான பணியிலே பங்கேற்காமல் மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக இன்றைக்கி அதானி உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களாக உருவாகிட்டே இருக்கார். சுதேஷ் பின்னி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க யோகா பண்ணுங்க யோகா பண்ணுங்கங்கிறாங்கல்ல, அவர் என்ன சொல்கிறார் சுதீஷ் பின்னி, நான் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கேம்புக்கு நாக்பூருக்கு போயிருந்த பொழுது அங்கே இதே கௌதம் அதானி உட்காந்து யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவங்க யோகா படிச்சிங்கன்னா அதானி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள். இவங்க சேவை செய்கிறது பூரா கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தான். அன்றைக்கு மன்னர்களாக மன்னராட்சி தான் இந்தியாவில் இருக்கணும்னு சொன்னது தான் ஆர்எஸ்எஸ். முழுக்க முழுக்க தேசத்து சக்கரத்தை பின்னுக்கு இழுக்கிற ஒரு கூட்டம், பெண்களை இழிவுபடுத்துகிற கூட்டம், விதவை மறுமணத்தை ஏற்காத கூட்டம், குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிற கூட்டம், காந்தியை இன்றைக்கு வரை ஏற்காதவர்கள், அவர் முன்வைத்த மத நல்லிணக்கத்தை, மதச்சார்பின்மையை ஏற்காதவர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள். எனவே தேசபக்திக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னா, மைசூர் போண்டாவுக்கும் மைசூருக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம்தான் ஆர்எஸ்எஸ்க்கும் தேசபக்திக்கும். இப்போது இருக்கிற இந்தியா என்கிற தேசத்தை கூட அவர்கள் ஏற்காதவர்கள், இந்த பன்முக தேசியத்தை ஏற்காதவர்கள், இந்த தமிழ் உள்ளிட்ட நம்முடைய மொழியை நீச பாஷை என்று சொல்கிறவர்கள், ஜாதி வேறுபாட்டை நியாயப்படுத்துகிற ஆர்எஸ்எஸ் ஒரு அப்பட்டமான தேச விரோத கூட்டம் தானே தவிர நிச்சயமாக அவர்கள் தேசபக்தி இல்லை. குருமூர்த்தி என்னதான் அவரே எழுதி எழுதி படித்து ரசித்து கொண்டாலும் கூட வந்து கொண்டிருக்கிற புத்தகங்களும் வரலாற்று ஆய்வுகளும் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இல்லை என்பதுதான் உண்மை.